ஓகே ஷோக்குல போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. வருண், காலையில என்ன பண்ண? காலையில என்ன பண்ண, எந்திரிச்சேன், சாப்பிட்டேன், குளிச்சேன். யோகா பண்ணியா இல்லையா? யோகா பண்ணிட்டு தான் வந்தேன். பண்ணிட்டு வந்தேன். ஓகே, இன்று சர்வதேச யோகா தினம். இந்தியா தான் அதுக்கு முன்னெடுப்பு எடுத்தது. 2017 இந்தியா கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் 2015 இந்த யோகா தினம் கொண்டாடப்படுது. 9வது யோகா தினம் சர்வதேச அளவில் தமிழ்நாட்டில் வந்து ஆர்என் ரவி, அண்ணாமலை போன்ற யோகா ஆர்வலர்கள், இது கட்சிக்கு அப்பாற்பட்டால் தான் யோகா அப்படிங்கிறது, நிறைய இடங்களில் அந்த ஈவெண்ட் எல்லாமே நடந்தது. யோகாங்கிறது உண்மையாலுமே மன அமைதிக்கும் சரி, ரத்த ஓட்டத்துக்குமே சரி, செரிமானத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ள ஒரு ஒர்க் அவுட் தான் அது. நம்ம காலையிலே எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணாலே கிட்டத்தட்ட நம்ம இளமையும் தக்க வச்சுக்கலாம், வயிற்று தொப்ப போகிறதையும் வந்து கம்மி பண்ணிக்கலாம். உங்கள் இளமையும் ரகசியமாக தானா? நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அதில் இருக்குது யோகாவில். ஓகே, ஐஐடி மெட்ராஸில் கூட சில ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுறாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மூளைக்கு தானே வேலை கொடுக்குறாங்க. மூளை வந்து சரியாக வேலை செய்யணும்னா உடல் வந்து சரியாக வேலை செய்யணும். உடற்பயிற்சிங்கிறது அவசியம். ஏதோ ஒரு வகையில் உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா தான் மூளை கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம நிறைய நேரத்தில் உணர்ந்திருப்போம் கூட. ஆமாம். சரி, உனக்கு பிடிச்ச யோகா என்ன? யோகா? யோகா எனக்கு வந்து ஜி பண்ணுற எல்லா யோகாவுமே பிடிக்கும். இன்றைக்கி வந்து ஜி வந்து அதுவும் அந்த பாறை மேலே படுத்து பண்ணார்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வேறு அங்கே பண்ண போகிறாரு ஐநா தலைமையகத்தில். ஆமாம், யூஎஸ் போயிருக்காரு. முதல்ல வந்து அங்கே நியூயார்க்கில் தான் போய் இறங்கியிருக்காரு. அங்கே யோகா முடிச்சுட்டு அப்புறம் வாஷிங்டனுக்கு போகிறாரு. அங்கே தான் வந்து அந்த விருந்து கொடுக்குறாங்க பிரதமர், அதாவது அதிபர் ஜோ பைடனும் அவரோட அந்த ஃபர்ஸ்ட் லேடி ஜில் பைடன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விருந்து கொடுக்குறாங்க. நிறைய சிஇஓஸ்லாம் கூட வெள்ளிக்கிழமை மீட் பண்ண போகிறாராம். இதுக்கிடையில் கமலா ஹாரிஸ் கூட அவங்க ஒரு விருந்து கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை வந்து அங்கே இந்திய அமெரிக்கர்கள் மத்தியில் பேசுகிறாரு. இதெல்லாம் தான் அவரோட பிளான் அமெரிக்கா. அப்புறம் அங்கிருந்து எகிப்து வர போறாரு. சரி, இந்த விருந்து சாப்பிட்ற மணிப்பூர் கலவரத்தை பத்தி கேட்டா என்ன சொல்லுவாரு? ஜி கண்டிப்பா வாய் திறக்க மாட்டாரு, வாயில ஏதாவது வச்சுக்குவாரு. இப்பயே அப்படிதான் இருக்காரு. அந்த சிஇஓ பத்தி சொன்னில, இன்னைக்கே மீட் பண்ணிருக்காரு டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸோடைய நிறுவனர் இலான் மஸ்க். அவரை மீட் பண்ணி சந்திச்சு பேசியிருக்காரு. ட்விட்டர் பதான் விலைக்கு அவர் வாங்கியிருக்காரு. இலான் மஸ்க் என்ன பேசியிருக்காருன்னா, நான் மோடியோட ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ, ஃபேன் ஆஃப் மோடி அப்படின்றாரா? ஆனால் ஏன் சொல்லியிருப்பாருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ட்விட்டரோட நிறுவனர் ஜாக் டார்சி இருக்கார்ல, அவர் வந்து இல்லை எனக்கு இந்திய அரசு வந்து தொல்லை கொடுத்தது மோடி கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னார்ல, த்ரெட்டனிங் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார்ல, சரி அவர் எதிர்க்கிறாரா, நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எதிராக தான் இவர் இருக்கார், இலான் மஸ்க்கு. ஓகே, அங்கே திமுக அதிமுக சண்டை தான் நிறுவனங்களுக்கிடையே. ஆமாம் ஆமாம். சரி, இந்த மணிப்பூரை பற்றி பேசுறப்ப, 10 கட்சிகள், திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ் உள்ளிட்ட 10 கட்சிகள் இந்த கலவரத்துக்கு காரணம், வன்முறைக்கு காரணம் மாநில முதல்வர் தான், இது நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேலன்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. கடிதம் எழுதுறது மட்டும் இல்லாமல் ஒன்னா சேர்ந்து ப்ரெஸ் மீட் வந்து நடத்தியிருக்காங்க. ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க பிஜேபி அரசாங்கத்தின் மீது. பட் மோடிட்டு கொடுத்து என்ன பண்றது, மோடியே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. 50 நாட்கள் கடந்துருச்சு, ஒரு மனைவியுமே பத்தி எரியுது, பட் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனால் வார்த்தை கூட உச்சரிக்கல. ஆமாம், சொல்லலை. ஆனால் அவர் அந்த அமெரிக்கா கிளம்புறத ஒட்டி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அந்த பத்திரிகைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவோட அந்த முதன்மையான முன்னுரிமை வந்து அமைதிக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை உலகமே நம்பிட்டு இருக்கு அப்படின்னு வேற சொல்லிருக்காரு. ஆனால் உள்நாட்டிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு உள்நாட்டு போர் ரேஞ்சுக்கு மணிப்பூரில் 2 இனக்குழுக்கள் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி வாயே திறக்கலை, ஆனால் வந்து அமைதி அதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டாரு. அது இங்கே தான் நடக்குது, வடகிழக்கில் நடக்கிறது எப்படி அமெரிக்காவுக்கு தெரியாது? பல கிலோமீட்டர் தூரம் இருக்குல்ல, நம்ம சொன்னால் தானே தெரியும் அமைதியாக இருக்கு அப்படின்னு நம்பிடுவாங்கல்ல அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக மணிப்பூர் சீக்கிரமாக அமைதி ஆகணும். மத்திய அமைச்சர்கள் வேக வேகமாக தமிழ்நாட்டுக்கு வரதை பார்த்தா எலெக்ஷன் முன்கூட்டியே வரும் போல தான் தெரியுது. ஏன்னா அமித்ஷா வந்துட்டு போனாரு, 15 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ராஜ்நாத் சிங் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஆமா, எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அந்த 9 ஆண்டுகள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு தான் வந்திருக்காரு. அங்க வந்து என்ன பேசியிருக்காருன்னா, அதிமுக பாஜக கூட்டணி வந்து தொடரும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் பேசியிருக்காரு, நான் சில பேரை பார்த்தோன்னே கணிச்சிருவேன் அவங்க எப்படி என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அண்ணாமலையை பார்த்து நான் சொல்றேன், அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவர் இல்லை, தேசிய அளவில் தேசிய தலைவர் ஆகிறதுக்கான தகுதியும் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்ற,
வெளியில இப்படிதானே சொல்லுவாங்க, ரூம்குள்ள வேற மாதிரி நடந்துருக்கும். ஓ, அது இன்னும் ஆடியோ வீடியோ ஏதாவது வந்தா தெரியும். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஊழல் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க வந்து ஊழல் இல்லாத ஆட்சி எப்படின்னு வந்து நடத்தி காட்டுறோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்நாடகால 40% வாங்கி நடத்துனாங்க, அந்த மாதிரி அந்த மாதிரியாங்கிறதா தோணுது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செந்தில் பாலாஜி கைது நடவடிக்கை பத்தி அங்க பேசியிருக்காரு. நேர்மையான முறையில விசாரணை நடந்துட்டு இருக்கு, எந்த அரசியல் பழிவாங்கலும் இதுல இல்ல அப்படிங்கறதையும் நேற்று சொல்லியிருக்காரு. நடிகர் விஜய் வந்து ஓட்டுக்கு காசு வாங்க கூடாதுன்னு சொல்றாரு. அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்றாரு. டோக்கன் மட்டும்தான் வாங்கணும், 20 ரூபா டோக்கன், காசு எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்றாரு. 20 ரூபா டோக்கன் கொடுக்குற ஐடியாவே செந்தில் பாலாஜி ஐடியா தானா பாருங்க, அதுதான் அவருக்கு ஒரு ஆதரவா போட்டு வைப்போம், நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அது எங்க பேக் ஃபெயில் ஆயிடுச்சு, 20 ரூபா மட்டும் தான் கொடுத்தீங்க பணங்கன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு ஆடி போய் தோத்துல போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்கே நகர்ல ஜெயிச்சாருல்ல, அங்க ஜெயிச்சது ஜெயிச்சாரு, அடுத்த வாட்டி தானே தோத்தாரு. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜி பத்தி பேசும்போது, அந்த அறுவை சிகிச்சை வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஆமா, நல்லபடியா முடிஞ்சிருக்கு. காலையில 6 மணிக்கு அந்த அறுவை சிகிச்சை வந்து நடந்தது. 4 வால்வில் அடைப்பு இருந்தது, இப்போ வந்து நலமோடு இருக்கிறாராம் காவேரி மருத்துவமனையில மருத்துவர்கள் கண்காணிப்புல. இப்படினால காவல் எடுத்தாங்க, பட் மருத்துவர்கள் கண்காணிப்புல தான் இருக்காரு செந்தில் பாலாஜி. அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துல போய் புடிபுடின்னு பிடிச்சிருக்காங்க. ஆமா, அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க, இந்த உயர்நீதிமன்றம் வந்து மாத்துச்சுல்ல, அவருக்கு வந்து தனியார் மருத்துவமனையில கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க அமலாக்கத்துறை. அங்க போய் செந்தில் பாலாஜி தரப்பு என்ன வாதம் வச்சிருந்தாங்கன்னா, 4 இடத்துல அடைப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம், அது எப்படி போலின்னு சொல்றாங்க, பொய்யா நாங்க இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க வாதத்தை வச்சாங்க. அமலாக்கத்துறை வந்து நாங்க பொய்யின்னு சொல்லலை, ஆனா உண்மை இல்லாமலும் இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதை விசாரிச்சதுக்கு அப்புறம், எல்லாம் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து மருத்துவமனையில் மருத்துவர்களே பரிசோதிச்சுட்டு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அமலாக்கத்துறையை இவ்வளோ விசாரிக்கணும்னு ஆர்வம் காட்டுறீங்க, அவருக்கு சரியானவுன்னா விசாரிக்கலாம்ல அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இன்னொன்று, உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துக்கு வந்ததுக்கே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி அமலாக்கத்துறையோட எல்லா கோரிக்கையுமே நிராகரிச்சிட்டாங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை திட்டியே வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் அடுத்த ஒரு 5 நாளைக்கு செந்தில் பாலாஜி ஹாப்பியாக இருப்பார், ஏன்னா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு 4 நாளோட முடிஞ்சிடும் அந்த 8 நாள் காவலுமே. அதுக்கு பிறகு சரியாக வந்தவொடனே திருப்பி பிடிக்கலாங்கிற மூட்ல தான் அமலாக்கத்துறை இருக்காங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜியை பத்தி அதிமுக காரங்க இன்னும் விடுற மாதிரி இல்லை, அவரே ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி படுத்து கிடக்கிறாரு. சிவி சண்முகம் வந்து புடிபுடின்னு பிடிச்சிருக்காரு செந்தில் பாலாஜியை. ஆமா, செந்தில் பாலாஜியே ஒரு பக்கம் அவரு சொன்னா கூட, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, முதல்வருக்கு தைரியம் இருந்தா உதயநிதி கிட்ட வந்து அந்த கலால் துறையை கொடுங்க, ஏன் செந்தில் பாலாஜிட்ட வந்து வாங்கி முத்துசாமி கிட்ட கொடுக்குறீங்க, முத்துசாமி நீங்க ரொம்ப கவனமா இருந்துக்குங்க, உங்களை மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னா, முத்துசாமி அந்த நேரம் தமிழ்நாட்டுல 500 டாஸ்மாக் கடைகள் வந்து மூடியிருக்காங்க, செந்தில் பாலாஜி வந்து ஆரம்பிச்சாரு 500 கடைகள் மூடப்படும்னு 3 மாசம் சொல்லிட்டு இருந்தாங்க, துறையை மாத்தணும்னா இப்போ வந்து முடியிருக்காங்க. கலைஞர் பிறந்த நாள் எட்டி முடப்படும் அப்படின்னாங்க, நல்லபடியாக முடியிருக்காங்கப்பா. ஆமாம், சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாரு சிவி சண்முகம்னா, உதயநிதிட்ட கொடுக்க ஏன் பயப்படுறீங்க, வேற யார்ட்டையோ கொடுப்பீங்க, அவங்க வந்து கொள்ளையடிச்சு உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும், மாட்டிக்கிட்டா அவங்கள வந்து சிறைக்கு அனுப்பிச்சிருவீங்க, இதுதானே அவங்க ஃபார்முலான்லாம் பேசியிருக்காரு. ஆனால் செந்தில் பாலாஜி சிறைக்கு போனது அதிமுக காலகட்டத்தில் அந்த போக்குவரத்து துறை வழக்கு. சரி, அதெல்லாம் வசதியாக மறந்துடுறாங்கப்பா இவங்க. ஆமாம், செல்வராஜ் வேற சொல்கிறாரு, பிடிஆர் சப்போர்ட் பண்ணி வேற பேசுறாரு, தன்மான சிங்கம் மக்கள் மைந்தன் சொல்லிட்டு எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சி தரப்போ ஒருத்தர பாராட்டுறது அபூர்வமா தான் இருக்கு. அதுக்கு எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீ மாட்டணும்னு சொல்லிட்டு புகழ் ட்ரிகர் பண்றாங்க அவரை. ஆமா, அவர் எதையாவது ஒன்னு பேச மாட்டாரா, யார் பண்ணா என்ன அந்த கட்சி உடஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதே மாதிரி வந்து கலைஞருக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காரு. அவர் இருக்கிறது பாஜகல, ஆனா வந்து கலைஞர் அப்படி கேவலப்படுத்திட்டீங்களே அப்படின்னு கொந்தளிக்கிறாரு. என்னன்னா, எல்லாம் கட்சி மாறிட்டாங்களாப்பா, புரியலையே, தெரியல மாறி இருக்கே அரசியல், தமிழ்நாடு அரசியல். அதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இந்த கலைஞர் கோட்டம் திறந்தீங்க, ஃபர்ஸ்ட் நிதிஷ்குமார
அவரை கூப்பிட்டீங்க, உங்க அமைச்சர் ஏவா வேலை வந்து பீகார்ல இருந்து எல்லாரும் இங்கதான் வேலைக்கு வராங்க அப்படின்னு பேசினதுனால அவர் வராம போயிட்டாரு. அவருக்கு பதிலா இவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு தேஜஸ்விய, அவரை வச்சு திறந்து கேவலப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுல மூணு இடத்துல வந்து 27 வயசு பையன் அப்படின்றாரு. ஆனா தேஜஸ்விக்கு 33 வயசு. அது மட்டும் இல்லாம தேஜஸ்வி வந்து முன்னாடியே வரதா தான் இருந்துச்சு. அவர் அந்த முத்துவேலர் நூலகத்தை மட்டும் தான் திறந்து வச்சிருக்காரு. நேத்து ஸ்டாலின் தான் இதை திறந்து வச்சாரு. அந்த விஷயமும் தெரியல, தேஜஸ்வி வயசும் தெரியல. அதையே 7 இடத்துல 27 அவருக்குதான் நம்பர்ல கண்டோம், நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. 2,20,000 இப்ப 33,27 இருக்காரு. ஓகே, ஆனா இதெல்லாம் வந்து தெரியும் எக்ஸாகரேட் பண்றது. நேற்று விருது வேற கொடுத்தாங்களோ ஒரு அம்மாவுக்கு, அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க உமா கார்கிய. சரி, விருது கொடுத்தோன்னா அதுக்கு நடுவர் இருந்திருக்கணும்ல, நடுவர் இப்ப அண்ணாமலையா? ஜூரி அவர் தான். ஜூரி அவர் தானா? அவரே ஒரு ஆள் தான். நிறைய அவதூறு எழுதுறீங்களா, நிறைய கேவலம் எழுதுறீங்களா, அப்ப உங்களுக்கு விருது இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க போல. சரி, ஜெயக்குமார் வர ஆர்வம் தெரிவிச்சிருக்காரு. சீக்கிரம் வந்து ஆளுநர் டெல்லி போறாரு ஃபைல் எடுத்துட்டு, இந்த ஆட்சி களைய போகுது, நிறைய பேர் அரெஸ்ட் ஆக போறாங்க, ஜாலி அப்படின்னு இருக்காரு. ஆமா, இவர் எடப்பாடியே அந்த கனவுலதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். 27 அமாவாசையில வந்து இந்த ஆட்சி கலைஞ்சிரும்னு அறில. 2024 வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வரலன்னா கூட தமிழ்நாட்டுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்னா வரும்னு அவர் நம்பிட்டு இருக்காராம். லட்சுமி நம்ம விளையாட்டுக்கு சொல்ல நினைக்க போறாங்க நேர்கள். நிஜமா வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நம்பிக்கிட்டு இருக்காருன்னா, நாடாளுமன்றத்திலோட சட்டமன்றத்தில் வரப்போகுது, ஆட்சியை கலைக்க போறாங்க, அதுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருவாங்களா மேலிடும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட. ஆமா, அதனாலதான் என்ன திட்டினாலும் இல்லையா உடனே நான் இருப்பேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சு அடம் பிடிச்சு இருந்துகிட்டு இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. பாஜக கூட்டணியில இருக்கிறது காரணமே அதான் சொல்றேன். ஆனா சீனியர் அமைச்சர் நிறைய பேர் இல்ல இல்ல நம்மளை ஏமாத்திடுவாங்க உசராந்துவோம்னு சொல்லி கூட எடப்பாடி பழனிசாமி இல்ல, இங்க எலெக்ஷன் வருது, நீ நம்புங்க, நான் 2024 சிஎம் ஆயிடுவேங்கிறாராம். இல்ல, அது டெல்லி சொன்னதை தாண்டி ஏதோ ஜோசியரும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 27 அமாவாசை எல்லாம் சொன்னார்ல, அதனால 2024 நம்ம தான் சிஎம்னு அவரு நம்பிட்டு இருக்காரு. ஜோசியர் கலாச்சிருப்பாருப்பா அமாவாசை. ஆனா சொல்லதை நம்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு எடப்பாடி, ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்து இந்த வாகன சாலைகளுக்கான வாகனத்துக்கெல்லாம் சாலை வரி இருக்குல்ல, அதை 5% அதிகரிக்க போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை வந்திருக்கு அவர்கிட்ட இருந்து. ஏற்கனவே நீங்க வந்ததுக்கு அப்புறம் குடிநீர் வரி அதிகரிச்சிங்க, நிறைய விஷயம் மின்கட்டணத்தை அதிகரிச்சிங்க, இந்த மாதிரிலாம் இதே அதிகரிச்சிங்கன்னா சாமானியர்கள் வந்து வண்டியே வாங்க முடியாது, வாகன விலையெல்லாம் அதிகமாகும், இதை செஞ்சு சாலை வரியெல்லாம் அதிகரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டமாவே அறிக்கை விட்டுருக்காரு. வரி எல்லாம் வாங்குறீங்க, ஒழுங்கா சாலை போடுறீங்களா? எல்லா இடங்களையுமே குண்டு குழியுமா தான் இருக்கு. ஆமா, அதுவும் அந்த மழைநீர் வடிகால்னு தோணுனத கூடவே இல்லை, அதுவா முடிஞ்சிச்சு, அந்த மாதிரிதான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பீட் கன் வச்சிருந்தாங்கல்ல, அது என்னன்னா இப்போதைக்கு ஃபைன்லாம் இருக்காதா, அதுல கேப்சர் பண்ணி அனுப்பி விட்டு விடுமா, கொஞ்சம் பின்வாங்கிருக்காங்க. 40 கிலோமீட்டருக்கு மேல போனாவா? ஆமா, சொல்லியிருப்பாங்க சார் நம்மளே அவ்வளவு வேகத்துல போக மாட்டோம், நீங்க இப்படி சொல்லிட்டீங்களேன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து குறைச்சு அது அபராதம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்று ஒரு கைது செக்மெண்ட்டுக்கு வரலாம். ஓகே, இன்று ஒரு கைது, எல்லாம் ஒரே கட்சிக்காரங்க டெய்லி கைதாகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யார் கைதாயிருக்கானா, பாலகிருஷ்ணன். இவர் என்ன பண்ணிருக்காரு, சிபிசிஐடியில உளவு பிரிவு ஒரு பிரிவு இருக்கு, அந்த பிரிவுல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மோசடி பண்ணிருக்காரு. கிட்ட 40 லட்சம் அந்த மோசடி பண்ணிருக்காராம். பார்த்தசாரதி அப்படிங்கிற ஒரு புகார் கொடுத்ததுனால நடவடிக்கை எடுத்திருக்காங்க, கைது பண்ணிருக்காங்க. அந்த சிபிசிஐடி லெட்டர் ஒண்ணு போட்டிருக்காங்க, சிரிப்பா இருக்கு. பராசுரன் ஐபிஎஸ் அவர் வந்து ஃப்ரம்ல இருந்து எழுப்புறப்பல வெற்றிவேல் ஐபிஎஸ்க்கு, இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது ஃபேக்குன்ட்டு. இதை நம்ம எப்படி 40 லட்சம் அண்ணாமலை ஐபிஎஸ் போட்டிருந்தான். சரி, ஓகே. ஆனா பாஜக நிர்வாகிகள் வந்து வரிசையா கைதாகிட்டே இருக்கிறாங்க. ஆமா, அது எதுக்குன்னாப்பா, இந்த செஸ்ல வந்து ஒரு குதிரையை வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து எல்லாம் குதிரையதான் நினைப்பாங்க. பட் வந்து செந்தில் பாலை சாய்ச்சதுனால சிப்பாய்களை விட்டு சிப்பாய்கள் வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. பண்றாங்க, இருந்தா கூட அவங்க எல்லாம் மோசடி பண்ணவங்க தான், மோசடி வச்சிருந்திருக்காங்க, மோசடி பண்ணவங்க தான், அதுல மாற்றம் இருக்கிறது கிடையாது. முன்னாடி சோசியல் மீடியால சும்மா இருப்பாங்க, சரி இருக்கட்டும் நினைப்பாங்க, இப்ப அப்படி விடுறது கிடையாது திமுக. ஆனா இதுவும் வந்து வேலை வாங்கி தரேன்னு தான் மோசடி பண்ணிருக்காரு. வேலை வாங்கி தரேன், அமலாக்கத்துறை வருவாங்களா இவர்கிட்ட? சரி, அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பிஜேபி வீட்டுக்கு வர மாட்டாங்கப்பா, உலகறிஞ்ச செய்தி தானே அது. ஆமா, சரி, எதிர்கட்சியா இருந்தா மட்டும் தான் வருவாங்க. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து ஆருத்ரா, அதுல வந்து நிறைய பேர் வந்து கைதாக போறாங்க. அதுலயும் பிஜேபி தொடர்புடைய நிர்வாகிகள் நிறைய பேர் அடிபட்டு இருக்கு. ஆர் கே சுரேஷ் வந்து தலைமறைவா இருக்காரு. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, முதற்கட்டமா ஒரு
இது குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க காவல்துறை சிறப்பு நீதிமன்றத்தில், 50 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை. இதுல வந்து எவ்வளவுக்கான மோசடிக்கான குற்றப்பத்திரிகைன்னா 17.5 கோடிக்கான மோசடிக்கு மட்டும்தான் இப்ப தாக்கல் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெல்ல மெல்ல 17 கோடிக்கு பண்ணி எப்போ அவ்வளவு போனதை ரீச் பண்றது? ஆமா, 360 பேர் விசாரணையின் அடிப்படையில இதை பண்ணியிருக்காங்களாம், மீதி உள்ளவங்களாம் விசாரிச்சு அப்படி இப்படி பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எப்ப முடியும் இந்த வழக்கு, யார் யார் கைதாக போறாங்க? இதை நூல் பிடிச்சு இல்ல கரெக்டா விசாரிச்சாங்கன்னா இதுவுமே பிஜேபி மேலிடத்துல வந்தால் முடியும். முடியும், அப்படியே இவங்களும் அப்படியே குதிரை நோக்கி தான் போறாங்க போல தெரியுது. ஆருத்ராகேசன் நூல் பிடிச்சு. இந்த காவல்துறை பத்தி பேசுறப்ப ஒரு நல்ல விஷயத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க, நிச்சயம் வந்து அதை பகிர்ந்துக்கலாம். பெண்கள் பாதுகாப்புக்கு இந்த புதிய திட்டத்தை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. நைட்டு 10 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் தனியாக பயணிக்கிற பெண்கள் வந்து ஏதாவது கொஞ்சம் அவங்க பயந்தாங்கனாலோ இல்லை அசௌகரியமாக உணர்ந்தாலோ உடனே நீங்கள் வந்து 1091 அல்லது 112 அல்லது 044-23-45-23-65 அல்லது 044-28-44-7701 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கே ரோந்தில் இருக்கிற காவலர்கள் வருவாங்களாம். நீங்கள் எங்கே போனோம் பத்திரமா அவங்களே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க, இதுக்கு எந்த கட்டணம் வசூலிக்க மாட்டோம் வேற சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தமிழ்நாடு காவல்துறை பண்ணியிருக்குது. அதுக்கு நீங்கள் சென்னையிலிருந்து வெளியூருக்கு போகணும்னா அது கஷ்டம். ஆமாம், அந்த லிமிட்டுக்குள்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னொரு பக்கம் வந்து டைட்டானிக் கப்பல் வந்து அந்த விபத்துக்குள்ளாகி அந்த பாகங்கள்லாம் வந்து கடலுக்கு அடியில் போய் சேர்ந்துருந்ததில்ல, அது நீண்ட காலமாக ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பாகங்களை. இப்போ வந்து சுற்றுலா வேற கூப்பிட்டு போகிறாங்களாம். டைட்டன் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலில் வந்து 5 பேர் அந்த பாகங்களை பார்க்க சுற்றுலா பயணிகளாக போயிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து அந்த ரேடார் வந்து சிக்னல் போயிடுச்சான், இப்போ கான்டாக்டே பண்ண முடியலையா, அவங்க எங்கே இருக்காங்க அந்த 5 பேரும் அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியல, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்கிறது கூட தெரியல, ஆனால் வந்து தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிடைக்கட்டும் அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறது தெரிய வரும். சர்வதேச அளவில் மிக முக்கியமான செய்தியா பார்க்கப்படுது. விஜய் மக்கள் மன்றத்திலிருந்து போஸ்டர் அடிச்சிருக்காங்க, ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சர். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பாண்டிச்சேரியில் ஏன் போஸ்டர் அடிக்கிறாங்க? கல்லாவில் காசு திருடும் எலி, கல்லாவில் பணத்தை திருடி எலி. இந்த எலி வந்து பயங்கர வைரல் இந்த வீடியோ. திங்கிறதுக்கு அவ்வளோ பொருள் வச்சிருக்கும் போது அவரோட காசை திருடுறது தப்பு அப்படி, நியாயம் அவர் பக்கம் இருக்கு எலிசார்னு சொல்லிட்டு தவளை பள்ளி எல்லாம் சொல்லுதான். நான் பாஜகவை பின்பற்றவில்லை, பாஜக தான் என்னை பின்பற்றுகிறது. சீமான், சங்கி மங்கி என்றாலும் மங்கி சங்கி என்றாலும் ஒன்றுதான். கையை குடு சகல. தமிழ்நாட்டில் ஒரே முறை பாஜகவை ஆட்சியில் அமர்த்துங்கள், ஊழலற்ற ஆட்சியை தருகிறோம். ராஜ்நாத் சிங், கர்நாடகாவில் 40% கமிஷன் வாங்கி ஊழல் ஆட்சி பண்ணதால ஆட்சியை இழந்த நமக்கு இதெல்லாம் தேவையா கோபி? தேவைதானா? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அவார்டு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான். அதுக்கு முன்னாடி அது என்ன அவார்டு சொல்றதுக்கு முன்னாடி, விஜய் வந்து நிறைய நல்ல மார்க் வாங்கின பசங்களுக்கு எல்லாமே 1000க்கும் மேற்பட்ட பசங்களுக்கு கூப்பிட்டு பரிசெல்லாம் வந்து கொடுத்தாரு, ஊக்கத்தொகையெல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. அதுல என்னன்னா திருவள்ளுவர் இருக்காருல்ல, அது அரசாங்கம் அறிவிச்ச திருவள்ளுவர் லோகோவே இல்லை அதுல. ஓகே, அது வந்து வேற ஒரு லோகோ. நல்ல விஷயம் பண்றப்ப அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அதுக்கு பண்ணா உண்மையா நல்லா இருக்கும். கண்டிப்பா அதுல எல்லாருமே கவனமா வந்து அரசு அங்கீகரித்த திருவள்ளுவரை வந்து, வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைஞ்ச திருவள்ளுவர் தான் அரசாங்கம் அங்கீகரிச்சிருக்கு. ஏன்னா திருவள்ளுவர் நம்ம வந்து தூக்கி பிடிக்கிறப்ப பல பேர் காவி சாயம் பூசுறாங்க, எல்லாமே சமீபத்துலதான் நடந்தது. அதனால விஜய் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு அரசியல் குதிக்க போறாருங்கிறப்ப எது அங்கீகாரமோ அதுபடி ஃபாலோ பண்ணதான் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய மாணவர்கள் எல்லாம் பின்பற்றுறாங்க, இளைஞர்கள் பின்பற்றுறாங்களா விஜய, அவரே ஒரு தவறான ஒரு முன்னுதாரம் நான் ரெடி தான் வரவா வர சொல்லுங்க பாப்போம். சிறப்பு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.